TRB Botany Part 2 சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்களில் 10,000 ஓட்டங்களை டெஸ்ட் ஆட்டங்களில் எடுத்த 6வது மட்டை வீரரின் பெயர் என்ன? ராகுல் டிராவிட். வந்தவாசி போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். நேர்வழி திட்டத்தை உருவாக்கியவர் PF ஸ்கின்னர். கீழ்கண்ட குழுக்களுள் எது இடைநிலை கல்வியின் வலுவற்ற நிலையை முதன் முதலில் கண்டறிந்து அதனை மேம்படுத்த வழிவகை கூறியது? பல்கலைக்கழக கல்விக்குழு 1949. எந்த வயதிற்கு பின் அளக்கப்படும் நுண்ணறிவு சோதனை மதிப்புகள் நிலையானது? 20. வலுவூட்டுதலுடன் கூடிய தூண்டல் துலங்கல் இல்லாத கொள்கை. டோல்மனின் கற்றல் கொள்கை. முதியோர் கல்விக்கான தேசிய வாரியம் வலியுறுத்தும் கருத்தின்படி கலைத்திட்டம் அமைய வேண்டியது தேவையின் அடிப்படையில். உலக முதலுதவி தினம் என்பது செப்டம்பர் 2 சனிக்கிழமை. கீழ்கண்ட மதிப்பெண்களுக்கு முகடு மதிப்பை கணக்கிடு. 10, 11, 13, 10, 15, 17, 18, 15, 10. Answer 10. கல்வி நுட்பவியல் என்பது கல்வியியல் நுட்பவியல், கல்வியின் நுட்பவியல் இரண்டுமே. இவற்றுள் எதுவுமில்லை. Answer 2. கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று மறதிக்கான காரணம் அல்ல? கற்றல் பொருட்களை மறு அமைப்பு செய்யாதது. செயல்பாட்டிற்கான காரணம் செயல்படுத்தப்படும் பொழுது அதற்கான ஊக்கப்படுத்துதல், உள்ளார்ந்த ஊக்கப்படுத்துதல். தேசிய ஒருங்கிணைப்பு தினம் என்பது நவம்பர் 19. ஆசிரியர் கல்வியின் முக்கியத்துவத்தை முதலில் வலியுறுத்தியது வுட்ஸ் டிஸ்பேச். கல்வி நோக்கங்களின் வகைப்பாட்டினை முதன் முதலில் அமைத்தவர் ப்ளூம். SSA என்பது கீழ்கண்டவற்றுள் எதன் அடைவுக்காக ஏற்படுத்தப்பட்டது? தொடக்க கல்வி. அமைப்பில் இயற்கை கொள்கையையும் நோக்கத்தில் கருத்து கொள்கையையும் முறை மற்றும் செயல்பாட்டு திட்டத்தில் பயனளவை கொள்கையையும் உள்ளடக்கிய தத்துவம் யாருடையது? காந்தியடிகள். நுண்ணறிவை விளக்கும் பல காரணி கொள்கையை தோற்றுவித்தவர் EL தாண்டேக். தொழிற்சாலை கழிவில் காணப்படும் கேட்மியத்தை நீக்க உதவுவது அஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே மற்றும் பாசில்லஸ் சர்க்குலன்ஸ். வெர்மி கம்போஸ்ட் உற்பத்திக்கு டேஷ் பயன்படுகிறது மண்புழு. இளம் நாட்டு செடிகளை படிப்படியாக இயற்கை சுற்றுச்சூழலுக்கு அறிமுகப்படுத்துதல் டேஷ் எனப்படும் கடினப்படுத்துதல். குறிப்பிட்ட அளவு வளர் ஊட்டப்பொருளில் மூடிய வளர்ப்பு அறையில் வளர்க்கப்படும் நுண்ணுயிரி வளர்ப்பு முறை டேஷ் எனப்படும் தொகுப்பு வளர்ப்பு. வழக்கமான அதிவெப்ப மாற்றம் கடல் நீரில் ஏற்பட காரணமான ஓர் நிகழ்வு டேஷ் எனப்படும் எல் நினோ. நொதிக்க வைக்கவோ அல்லது உயிரின தயாரிப்பு செயல்களுக்காகவோ பயன்படுத்தப்படும் நொதிகலன் டேஷ் என அழைக்கப்படும் பயோரியாக்டர் உயிரி வினைக்கலன். சமுதாய அல்லது சமூக காடு வளர்ப்பு நன்கு ஏற்கப்பட்டதன் காரணம் மக்களையும் காட்டையும் பாதுகாப்பதால். கீழ்காணும் காட்டு தீ வகைகளில் எவ்வகை மிகவும் ஆபத்தானது மற்றும் எளிதில் கட்டுப்படுத்த இயலாதது? கேனபிக் தீ. மான்டேன் ஈர குளிர்பதன பசுமை மாறா காடுகள் டேஷில் காணப்படுகின்றன தமிழ்நாடு. ஒலி அல்லது சப்த மாசுபாட்டை அளக்க உதவும் அலகுகள் டெசிபல் யூனிட்டுகள். கோதுமை தாவரத்தின் ஒளிக்காலத்துவ அளவு டேஷ் வகையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது நீண்ட ஒளிக்காலத்துவ. ஆக்சிகரண பாஸ்பாரிலேஷன் நடைபெறும் இடம் மைட்டோகாண்ட்ரியா. கரைப்பானை தன்னூடு செல்ல அனுமதித்து கரைபொருள் துகள்களை தன்னூடு செல்ல அனுமதிக்காத சவ்வு டேஷ் என அழைக்கப்படும் அரை செலுத்து சவ்வு. நீர் மற்றும் செல் சாரானது வெட்டு மற்றும் காயங்கள் மூலம் தாவரங்களில் வெளியேறும் முறை டேஷ் எனப்படும் ப்ளீடிங். பெரிய கொழுப்பு மூலக்கூறுகளை சிறு கொழுப்பு மூலக்கூறுகளாக உடைக்கும் முறை டேஷ் எனப்படும் ஹைட்ரோஜினோலைசிஸ்.
ஓர் நொதியின் புரதமல்லாத பாகம் டேஷ் எனப்படும் இணை நொதி. பயோஜெனசிஸ் கொள்கையை முன்மொழிந்தவர் லூயி பாஸ்டர். லாமார்க் என்ற பரிணாமவியல் அறிஞர் டேஷ் காலத்தை சேர்ந்தவர். டார்வினுக்கு முந்தைய கால பெரும் பிரிவு. பணப்பயிரான கரும்பு டேஷ் முறை மூலம் மேம்படுத்தப்படுகிறது. குளோனல் தேர்வு. வணிக பயிர்களில் நோய் எதிர்ப்பு தன்மையை டேஷ் மூலம் ஏற்படுத்தலாம். பிற்கலப்பு. ஒரு ஹோமோசைக்கஸ் தனி தாவரத்தை பயன்படுத்தி ஓர் ரகத்தை உருவாக்கும் தேர்வு முறை தூய வழி தேர்வு முறை. டேஷ் என்ற வேதிப்பொருள் மூலம் செயற்கையாக பன்மயத்தன்மையை உருவாக்கலாம். கோல்சிசைன். பால் பிணைந்த ஜீன்கள் ட்ரோசோஃபிலாவில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மார்கன். ஸ்பீரோகார்பஸ் என்ற ஃப்ரேயோஃபைட்டில் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பால் நிர்ணயித்தல் முறை XY XX முறை. மியாசிஸ் ப்ரோஃபேஸ் ஒன்றின் எந்த நிலையில் ஒத்த குரோமோசோம்கள் ஒன்றோடன்று இணைகின்றன? சைக்கோட்டீன். டிஎன்ஏ இழைகள் மிக நெருக்கமாக பின்னி பிணைந்து எளிதில் பிரிக்க முடியாத நிலையில் மிகை சுருளாக உள்ளபோது இவ்வகை பிணைப்பு டேஷ் எனப்படும். பிளக்டோனிமிக் சுருளுதல். டேஷ் விதையுறையாக உருவாகிறது. இன்டகுமெண்ட். டைலக்காய்டுகளின் பரப்பின் மீது காணப்படும் கோள வடிவ 20x10 ஆம்ஸ்ட்ரம் அளவுள்ள துகள்கள் டேஷ் என அழைக்கப்படும். குவாண்டசோம்கள். கீழ்கண்ட படத்தில் உள்ள திசு கோலன் கைமா. கேஸ்பேரியன் பட்டை டேஷ் ஷெல்களில் காணப்படுகிறது. எண்டோடெர்மிஸ். சேப்வுட் அல்லது காற்றுக்கட்டை எனப்படுவது கட்டையின் உயிருள்ள செல்களை கொண்ட புறப்பகுதி. டைலோசஸ் இதில் உருவாகிறது. இரண்டாம் சைலம். குக்கர்பிட்டேசி குடும்பம் டேஷின் கீழ் பெந்தம் மற்றும் ஹூக்கரால் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பாலிப்பெட்டலே. சுவங்கம் தயாரிப்புக்கு வேண்டிய மூலப்பொருள் டேஷிலிருந்து பெறப்படுகிறது. சப்போர்டேசி. டாட்டானிம் எனப்படுவது டேஷ் ஆகும். பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே மாதிரி அமைந்த பெயர். காலிஃப்ளோரி எனப்படுவது டேஷ் ஆகும். பூக்கள் நேரடியாக மையத்தண்டின் மீது அமைந்திருப்பது. எவருடைய வகைப்பாட்டில் 6 மேக்னோலியாப்சிடா துணை வகுப்புகளும் 5 லிலியாப்சிடா துணை வகுப்புகளும் உள்ளன. கிரான்குவிஸ்ட். ஹெமிபேரசைட் என்ற உயிரினம் மற்ற தாவரங்களை உணவிற்காக பாதி சார்ந்தும் பாதி சுயமாகவே உணவும் தயாரிக்கும் நிலையையும் பெற்றது. சிறகுடைய மகரந்தங்கள் டேஷின் தனித்தன்மையாகும். பைனஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம்களின் பண்புகள் டேஷில் காணப்படுகிறது. நீட்டம். ஹைட்ராய்டுகள் மற்றும் லெப்டாய்டுகள் டேஷில் காணப்படும். பாலிட்ரைக்கம். ஹெடிரோஸ்போரி டேஷில் காணப்படுகிறது. செலாஜினெல்லா. ரிக்ஸியோ ஸ்போரோஃபைட் டேஷ் பெற்று காணப்படும். கேப்சியூல் மட்டும். மார்க்கேன்ஷியாவில் ஆண் பாலுறுப்புகள் டேஷ் என்ற அமைப்பின் மீது காணப்படும். ஆந்திரிடியோ 4. பாக்டீரியாவில் குரோமோசோமை தவிர்த்து வெளியே காணப்படும் வட்ட வடிவ ஈரிழை கொண்ட டிஎன்ஏ மூலக்கூறுகள் டேஷ் என அழைக்கப்படும். பிளாஸ்மிட்கள். முதன் முறையாக டிஎம்விஐ படிமங்களாக மாற்றிய விஞ்ஞானி ஸ்டான்லி. டிஎம்வியில் காணப்படும் மரபுப்பொருள் டேஷ் ஆகும். ஆர்என்ஏ. டி வகை பாக்டீரியோஃபேஜ்கள் ஏ மைக்ரோவைரஸ்கள், பி பாசி வைரஸ்கள், சி வீரிய வைரஸ்கள், டி மனித வைரஸ்கள். ஆன்சர் வீரிய வைரஸ்கள். கோலிடோட்ரைக்கத்தின் கொனிடியா மற்றும் கொனிடியோ 4கள் டேஷ் என்ற அமைப்பிற்குள் காணப்படுகின்றன. அசர்வுலஸ். லைக்கன் உடலத்தின் மீது உட்புறம் அல்லது வெளிப்புறமாக காணப்படும்
கரணை போன்ற வளரிகள் டேஷ் எனப்படும். செபலோடியா கோப்ரோஃபிலஸ் வகை பூஞ்சை ஏ எண்டமாஃப்தோரா பி பிசைசா சி சாக்கரோமைசிஸ் டி அகாரிஹஸ் ஆன்சர் பிசைசா ஹெட்டிரோதாலிசம் டேஷ் பூஞ்சையில் காணப்படுகிறது. மியூக்கர் தொப்பி செல்கள் டேஷில் காணப்படுகின்றன. ஊடகோனியம் காராவில் காணப்படும் முன்னேறிய வகை பெண் பாலுறுப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. நூக்யூல்